அனைவருக்கும் வணக்கம். கோடைக்காலம் தொடங்கிவிட்டது. வெயிலின் தாக்கம் முன்பை விட அதிகமாக உள்ளது. இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள். இந்த வெயில் காலங்களில் உணவு முறைகளிலும் சாப்பிடும் பழக்கங்களிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வெயில் காலத்தில் காபி, டீ, செயற்கை குளிர்பானங்களை அருந்துவதால் நம் உடல் ஆரோக்கியம் சீர்கெடுகிறது. இதனை தவிர்ப்பதற்கு இயற்கையாக கிடைக்கும் பானங்களை உட்கொள்ளலாம். இயற்கையில் அதிக அளவில் நீர்ச்சத்தை தருவது இளநீர். இந்த இளநீரில் குளுக்கோஸ், விட்டமின்கள், தாதுச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், கால்சியம் போன்ற பலவித சத்துக்கள் உள்ளன. இளநீரை நாம் குடித்தவுடன் தாகம் குறைந்துவிடும் என்பது மட்டுமல்லாமல் உடலும் புத்துணர்ச்சி அடையும். இளநீரில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருப்பதால் இதய நோயாளிகளுக்கும் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு கோடை நீராகாரம். இதில் துத்தநாகம், மேங்கனீஸ் அதிகம் இருப்பதால் கோடையில் தோல் வறட்சி அடைவதை இது தடுக்கும். நுங்கு மற்றும் பதநீர். கோடையில் நீர்ச்சத்தை வாரி வழங்குவதில் நுங்கும் பதநீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடல் வெப்பத்தை குறைக்கும் பல தாதுக்கள் இந்த இரண்டிலும் கலந்திருக்கின்றன. இவற்றில் உள்ள நீர்ச்சத்து வயிற்றை நிரப்புவதுடன் பசியையும் தூண்டும். சிலருக்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது. இவர்கள் நுங்கு சாப்பிட்டால் தாகம் அடங்கிவிடும். கோடையில் நீரிழப்பு காரணமாக பலருக்கு மலச்சிக்கல் ஏற்படுவது வழக்கம். அவர்கள் தினமும் ஒரு நுங்கு பதநீர் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மறையும். நுங்கும் பதநீரும் செலவு குறைந்த கோடை உணவு என்பதால் தாராளமாக இதை உட்கொள்ளலாம். முக்கியமாக வெயில் நேரங்களில் நம்ம வெளியில் போகும்போது ஒரு பாட்டிலில் தண்ணி நிரப்பி கொண்டு போகணும். இது எப்போவுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜாய் வீடியோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.